ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு ப்ரோமோ இனிய இருமலர்கள், அந்த ப்ரோமோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு இதில் நம்ம பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அபிப்ரகியா வந்து பிரிஞ்சதுக்கான காரணம் கேயரா அப்படின்னு சொல்லி அவங்க குழந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க. அதுக்கு காரணம் நீ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம்னா இவங்க வந்து அந்த ரெண்டு குழந்தைய வளர்க்குறதும் இவர் வந்து தனியாக இருக்கிற மாதிரிலாம் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக அலிஷா பன்வர் நடிக்க வந்திருக்காங்க கேயிராங்கிற கேரக்டரில். அப்போ கேயிராங்கிறது யார், அந்த பொண்ணு தானா, அபிப்ரகியாவோட பொண்ணு தானா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஆமாங்க, ஸ்டோரியில் இப்போதைக்கு சொல்ல வர்றது என்னென்னா இவங்க தான் கேயிராவாக காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேயிரா வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்கு வந்த மாதிரியும், அதுவும் சொல்ல போனால் பிராச்சியை தான் பழி வாங்க வந்திருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, பிராச்சி வந்து பிராச்சி ரன்பீர் ரெண்டு பேருமே இப்போ தனியாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குழந்தையே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல வளர்ந்துட்டுருக்கிறாங்க. இப்போ ரன்பீரை வந்து ஒன் சைடே அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரியும் காட்ட போகிறாங்க ஸ்டோரியில். என்ன மாதிரிலாம் பிரச்சனை வர போகிறாங்க, எந்த மாதிரிலாம் வந்து ட்ரபிள் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி இதுக்கப்புறம் வர ஸ்டோரியில் தான் தெரியும். பட் எப்படி இருந்தாலும் சரி, அலிஷா பன்வர் நடிக்க வந்திருக்காங்க, வேறு லெவலில் வில்லத்தனமாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.